அண்மை செய்தி. கோவை குடியிருப்பு வளாகத்தில் உள்ள பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த இரண்டு சிறுவர்கள் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை குடியிருப்பு வளாகத்தில் உள்ள பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த இரண்டு சிறுவர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். பூங்காவில் மின்சாரம் பாய்ந்து சிறுவன் சிறுமி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தற்போது 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பூங்கா ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்ட 3 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைப்பில் இருக்கிறார். பிரவீன், இந்த விவகாரம் தொடர்பாக யார் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கு? பிரியதர்ஷினி, கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த அந்த இரண்டு சிறார் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது. இரண்டு சிறார் உயிர்கள் பறிபோனதற்கு, பிஞ்சு உயிர்கள் பறிபோனதற்கு யார் காரணம் என்கின்ற அந்த அடிப்படையில் புலன் விசாரணையானது நேற்று முதலே மேற்கொள்ளப்பட்டு வந்தது. முதற்கட்டமாக சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. 174 சிஆர்பிசி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேரடியாக வந்து ஆய்வு மேற்கொண்ட மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறை மாநகராட்சி அதிகாரிகள் அனைவரும் பார்த்தபோது இது முழுக்க முழுக்க குடியிருப்பு வாசிகள் தனிப்பட்ட முறையில் அமைத்த அந்த இணைப்பினால் வந்த பிரச்சனை என்பதன் அடிப்படையில் தற்போது ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அந்த எலக்ட்ரீஷியன் ஆகிய உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒப்பந்ததாரர்கள் முருகன், சீனிவாசன் மற்றும் எலக்ட்ரீஷியன் சிவா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 174 என இருந்த அந்த பிரிவு தற்போது மாற்றப்பட்டு 304A என்ற சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது அஜாக்கிரதையாக செயல்பட்டு உயிருக்கு பாதகம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக இந்த வழக்கு பிரிவானது மாற்றப்பட்டுள்ளது. 3 பேரிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களை தவிர வேறு யாரும், ஒப்பந்ததாரர்கள் தவிர நிர்வாகத்தினர் தரப்பு மீது இது ஏதேனும் தவறு இருக்கிறதா என்கின்ற கோணத்திலையும் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் இது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் தரப்பில் தற்போது விசாரணையான தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரியதர்ஷினி, கோவை குடியிருப்பு வளாகத்தில் மின்சாரம் பாய்ந்து இரண்டு சிறுவர்கள் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த போது உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரவீன்.